பேராசிரியர் பேச்சிமுத்து அவர்களை பேச அழைக்கின்றேன். என் இனமான சொந்தங்களே, இந்த அருமையான தருணத்திலே நீங்கள் எல்லாம் புதிய அவதாரம் எடுக்கப் போகிறீர்கள். இவ்வளவு காலமாக நீங்கள் எஸ்சி என்றும் தலித் என்றும் அரிஜன் என்றும் பல்வேறு வகையான பட்டப்பெயர்களால் உங்களை இழிவுபடுத்தி ஒரு பெரிய வேளாண் சமுதாயத்தை ஒடுக்கி கால் கட்டு போட்டு முடக்கிவிட்டிருந்தார்கள். நம்முடைய இனமான தலைவர் டாக்டர் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வை தொடங்கிய பின்னால் ஒட்டுமொத்த சமூகங்களை திரும்பி பார்க்கின்றன, அரசியல் அதிகாரங்கள் அதிர்ச்சி அடைகின்றன, ஒட்டுமொத்த பாமர மக்களை எல்லாம் ஏமாற்றி அரசியல் லாபம் அடைந்த அத்தனை குள்ள நெறிகளும் இன்றைக்கு மறைய ஒளிய இடம் தேடி அலைகின்றன. டாக்டருடைய ஆளுமையை பற்றி இன்றைக்கு நம்மை விட மற்றவர்கள் சரியாக அறிந்திருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், எந்த தலைவரிடமும் ஒரு காரியம் சாதிப்பதற்காக என் தலைவன் தலை கூட குனிந்ததில்லை என்கின்ற வரலாறை பார்க்க வேண்டும். அவனவன் முதல்வராவதற்கு தலைவனாவதற்கு பதவி பெறுவதற்கு குனிந்து கிடக்கவில்லை, மண்டியிட்டு கிடக்கிறான், அப்படியே குப்பரை படுத்து கிடக்கிறான். இதுதான் மாண்புமிகு தலைமையா? ஒட்டுமொத்த உலகத்திற்கே தலைவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரே தலைவன் தான் டாக்டர் கிருஷ்ணதாமையா அவர்கள். அவர் நடக்கின்ற பொழுது, அவர் அமர்கின்ற பொழுது, அவர் பேசுகின்ற பொழுது எதிரே இருக்கின்றவர்கள் அத்தனையும் என்ன பேசுவாரோ, எப்படி பேசுவாரோ என்று பயந்து பயந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் உண்மை இருக்கிறது, அதனால் நெஞ்சு உறுதி இருக்கிறது. எனவே அவர் எவரை கண்டும் தயங்குவதே கிடையாது, மனதிலே பட்டதை உடனுக்குடன் பட்டென்று சொல்வதனால் அத்தனை ஊடகங்களும் பயப்படுகின்றன, அத்தனை அரசியல்வாதிகளும் பதுங்குகின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நான் இன்றைக்கு சொல்கிறேன். ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களை வரிசையாக நிறுத்தி பாருங்கள். எந்த தலைவனுக்காவது இவருக்குரிய சிந்தனையும் இவருக்குரிய சீரிய அந்த கோட்பாடுகளும் இவருக்குரிய ஆளுமையும் இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். யார் அவர்கள்? எந்த தகுதியும் இல்லாதவர்கள் இன்னைக்கு வரிசையாக நாங்கள் தான் முதல்வர் பார்கள் என்று காட்டிக் கொள்கிறார்களே, அவர்களுக்கு என்ன பின்னணி இருக்கிறது? நான் கேட்கிறேன், கருணாநிதியினுடைய சமுதாயத்திற்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது? அவர்கள் 25 ஆண்டுகளாக முதல்வராக ஆட்சி ஆளுகிறார்கள். 1 கோடி தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான அமைச்சராக கூட ஆவதற்கு போராட வேண்டி இருக்கிறது. என்ன காரணம்? ஒரே காரணம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது சாதாரணமான சமுதாயம் அல்ல. ஒட்டுமொத்த கோயில், நீங்க பழனி கோயில் எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய மரியாதை. 1528 ஒட்டுமொத்த நூற்றுக்கணக்கான ஒரு தேவதர்கள் ஒன்று கூடி பழனியில வேளாண்மையை காட்பதற்கு கோயிலை காட்பதற்கு படைதிரட்டினார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலை பாருங்க, நாட்டு நடுகை திருவிழா, தெப்ப திருவிழா, அதே போல திருச்செந்தூர் மண்டபப்படிகள், அதே போல திருப்பரங்குன்றம் என்று எத்தனை கோயில் எடுத்தாலும் அத்தனை கோயில்களிலும் தேவேந்திரனுடைய படி கலந்தால் தான் அங்கே பூஜையே நடக்கும் என்கின்ற வரலாறு தெரிகிறது. வரக்கூடாது, நினைத்து பாருங்கள், அங்கே பூஜை செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நேரம் சாப்பிடணும்னா தேவேந்திரனுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த நெல்லைத்தான் அங்கே கொண்டு செல்ல முடியும். எனவே ஆண்டவன் உண்பதே இந்த மன்னருடைய உழைப்பிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், அது வந்து கழுகுமலையில கல்வெட்டாக இருந்தாலும் சரி, சிறுவலிவுத்தூர் உள்ள கல்வெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது சங்கரகோவில் கல்வெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பழனியில் உள்ள கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எந்த கல்வெட்டாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமான மன்னர்களுடைய வரலாறை பேசுகிறது, அவன் கொடுத்த கொடையை பேசுகிறது, அவனுடைய உரிமைகளை பேசுகிறது. இதுதான் கல்வெட்டுகளுடைய ஆதாரமாக இருக்கிறது. நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மூவேந்தர் பரம்பரை, சேரத்தோழர் பாண்டியர் பரம்பரை என்று நாம் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன. முழுக்க முழுக்க மாற்று சமுதாயத்தை தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒத்துக்கொள்கின்ற ஒரே செய்தி, பல்லர்கள் தான் பல்லர்கள், பல்லர்கள் தான் பாண்டியர்கள், பாண்டியர்கள் தான் மூவேந்தர்கள் என்று ஒட்டுமொத்தமாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பின்னால் தான் நமக்கு தெரியும், தேவ ஆசீர்வாதமும் பாவாணரும் குருசாமி சித்தர் போன்றவர்கள் எல்லாம் ஆராய்ந்து சொல்வதற்கு அடித்தளத்தை இட்டவர்களே மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஒரு நிகழ்ச்சி நடந்தது பாண்டிச்சேரியிலே, அங்கே ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே பாரதியார் வந்து வந்து போகக்கூடிய நம்முடைய தெரு இருக்கிறது, நம்முடைய ஊர் இருக்கிறது, முத்துமாரியம்மன் கோயில். அங்கே வருகின்ற பொழுது பாரதியாரிடம் நம்முடைய மக்கள் கேட்டிருக்கிறார்கள், ஐயா ஒரு சந்தேகம் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாரதியார். நம்முடைய மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஐயா இந்த பிறப்பியை பற்றி ஒன்று சொல்கிறாங்களே,
பிராமணர்கள் தலையில பிறந்தவங்க, சத்திரியர்கள் வந்து தோல்ல பிறந்தவங்க, வைத்தியர்கள் தொடையில பிறந்தவங்க, இவங்கெல்லாம் சூத்திர பிறந்தவங்க, நாங்க எங்கேயா பிறந்தோம்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப பாரதியார் சொல்றாரு, அவன் எவனுக்கு பிறந்தவன், நீங்க மட்டும்தான் அப்பா தானுக்கு பிறந்தவன் என்று சொல்லி. இது நான் சொல்லல, வாலி சொல்லி குமுதம் பத்திரிகையில இடம்பெற்றிருக்கிற ஆவணம், சும்மா சொல்லல. எனவே அப்துல் ரஹ்மான் என்கிற அற்புதமான கவிஞர், அற்புதமான கவிஞர் அவர் சொல்லுகிறார், ஒட்டுமொத்த சமுதாயம் தமிழ் சமுதாயமே பல்லரிடம் இருந்து தாண்ட கிளைவிட்டு இருக்கிறது என்று அவருடைய பேச்சு ஆவணமாக இருக்கிறது. மறுக்க முடியுமா? நினைத்து பாருங்கள், சும்மா இல்ல. வரலாறு என்பது பொய்யாக சொல்லி எழுதினால் ஒரு நாள் கூட நிற்க போதா, ஒரு சில ஆண்டுகள் கூட நிற்க முடியாது. ஆனால் இந்த தேவேந்திரனுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளினுடைய பெரிய வரலாறு இருக்கிறது. மல்லர் மல்லர் என்று சொல்லாத இலக்கியம் இல்லை. நான் கேட்டேன் இன்னொரு நிகழ்ச்சி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள் கூட்டம், அந்த கூட்டத்திற்கு மத்தியில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? ஐயா, நீங்கள் அரிய பெருமக்களே, நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நான் உங்களை சரண்டராகிறேன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன, சமுதாயங்கள் இருக்கின்றன, அத்தனை சமுதாயங்களை பற்றி ஒத்த பாட்டாவது தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறதா? ஒத்த பாட்டாவது இருக்கிறதா? ஆனால் பல்லர் சமுதாயத்தை பற்றி நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் எப்படி வந்தது என்பதற்கு பதில் சொல்லுங்க. நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாது என்கிற அளவிற்கு நூற்றுக்கணக்கான பல்லு இலக்கியங்கள் எப்படி வந்தது, எதற்காக வந்தது, யாரால் வந்தது, உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுதுதான், நாங்களும் பாடம் நடத்தி இருக்கிறோம், பள்ளிகளை படித்து இருக்கிறோம், பள்ளி இலக்கியத்தை ஏதோ விவசாய மக்களுடைய சாதாரண செய்தியாகத்தான் பார்த்திருக்கிறோம், நீங்கள் சொன்ன பின்னால்தான் இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கிறது, மாபெரும் வரலாறு ஒளிந்திருக்கிறது என்கிற உண்மை புலப்படுகிறது என்று அத்தனை பேர் ஒத்துக்கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே வரலாறு என்பது சாதாரணமானதல்ல. இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பலர் பல விதமாக பேசுகிறார், அற்புதமாக சொன்னார் தம்பி செய்யாம சொன்னார், அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டாம்ங்கிற ஒரே காரணத்தினாலதான புத்த மதத்துக்கு மாறினாரு, அவரை கொண்டு வந்து தலித்தாக்கி தலித்தாக்கி இழுத்து நாசம் பண்றீங்களே, இது நியாயமா? யோசிச்சு பாருங்க, அம்பேத்கர் வந்து உலகத் தலைவர், ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த நாட்டில் எவன் ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடாது, உயர்வுதான் இருக்கக்கூடாது, சமமாக பேணப்பட வேண்டும் என்று போராடி போராடி தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த அந்த அம்பேத்கரை கொண்டு வந்து இடஒதுக்கீடு வேண்டாம் என்பதற்காக புத்த மதத்தில் போய் லட்சக்கணக்கான பேரோட சேர்ந்து அந்த அம்பேத்கரை கொண்டு வந்து தலித்து தலித்து தலித்துன்னு அசிங்கப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? இது நன்றி பிறந்த சமுதாயம் இல்லையா, செயல் இல்லையா? நாங்கள் தான் அவரை உணர்கிறோம், அவர் உலகம் போற்ற வேண்டிய தலைவர், அவர் தலித்தினுடைய அடையாளம் அல்ல, ஏனென்றால் நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பதைப் போல அவர் மானத்துக்காக போராடி இருக்கிறார், அதே வழியில் தான் நாங்கள் எங்கள் மானத்தை மீட்டெடுக்க பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சொன்னாங்க, மதம் மாறுறது அவர் சொல்லுகின்ற பொழுது நமக்கு மதம் மாற்றத்தில் உடன்பாடு இல்லை, மறந்துவிடக் கூடாது, ஓடி ஒளிவதுதான் மதம் மாற்றம், ஓடி ஒளிவதுதான் மதம் மாற்றம், என் கடவுள் இருக்கிறார்கள், எனக்கு சிவன் இருக்கிறான், முருகன் இருக்கிறான், இன்னும் பல்வேறு வகையான எங்களுடைய முன்னோர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள், தேவேந்திரன் தெய்வமாக இருக்கிறான், அப்படிப்பட்ட தெய்வங்களை எல்லாம் என்னுடைய முன்னோருடைய வழிபாடையெல்லாம் விட்டுவிட்டு யாருக்கு பயந்து நான் மதம் மாற வேண்டும், எனவே நாங்கள் பட்டியல் மாறுவதுதான் எங்களுக்கு சரியானது என்று சரியான விதத்தை நாங்கள் டாக்டர் அவர்கள் முன்னெடுத்திருக்க என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே மதம் மாற்றம் தீர்வல்ல, அம்பேத்கர் செய்தது கூட சரியல்ல, ஒட்டுமொத்தமாக அரசியலை ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் அன்றைக்கு அவர் இல்லை, ஏனென்றால் அவர் அந்த இடத்திற்கு வந்ததனுடைய அறிவினாலும் ஆளுமையினாலும் தான், இல்லை என்றால் வந்திருக்க அனுமதித்திருக்கே மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல, டாக்டர் அவர்கள் அன்றைக்கு இருந்த சூழலில் இன்றைக்கு இல்லை, டாக்டர் அவர்கள் சரியாக பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக இந்த சமூகத்தை எடை போட்டார், ஒட்டுமொத்த சமூகத்துடைய பார்வை எடை போட்டார், அரசியலை அளந்து பார்த்தார், இறுதியாக முடிவெடுத்தார், இது ஒன்றுதான் தீர்வு, இந்த மக்களினுடைய விடுதலை தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய விடுதலை இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொன்னாங்க, டாக்டர் ஐயா வந்து அவரை சக்கிலேயே அடிபட்டாலும் போய் என்னென்னு போய் நிற்கிறாரு, பரையர்கள் அடிபட்டாலும் போய் என்னென்னு போய் நிற்கிறாரு, இவர் என்ன தேவேந்திரர்களா இல்லையா என்று கேட்டான். அவர் கேட்டாரு, அட பாவிகளா, நம்மளாம் மூவேந்தர் பரம்பரை இல்லையா, எவன் கஷ்டப்பட்டாலும் என்னென்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா, அவன் தாண்டா மூவேந்திர பரம்பரை, நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு அப்பாவி அடிபடுகின்ற பொழுது, நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு பரிதாபமாக ஒருத்தன் பாதிக்கப்படுகின்ற பொழுது பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் மூவேந்தருடைய மரபாக எப்படி இருக்க முடியும், அதுதாண்டா தேவேந்திரக்கூடிய அடையாளம் என்று சொல்லி ஒடுக்கப்படுகின்ற அத்தனை பேருக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பந்த தலைவர் அவர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு அரசியல்வாதிகள், நான் கேட்கிறேன்,
இந்த அரசியல்வாதிகள்லாம் எவனாவது ஜாதி ஒழிப்பதற்கு குரல் கொடுத்துருக்கான, பூரா பொலிகள். ஜாதியை சொல்லித்தான் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஆலை தேர்ந்தெடுக்கிறான், ஜாதியை சொல்லித்தான் தொகுதி பிரிக்கிறான், ஜாதியை சொல்லித்தான் அத்தனை சதி செயலும் செய்கிறான், ஜாதியை சொல்லித்தான் எல்லா விதமான ஊழல்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஜாதி ஒழிப்பானா? ஆனால் உண்மையிலே நாம சொல்கிறோம், எத்தனை ஜாதி, பிராமின் ஜாதி, பேட்டியார் ஜாதி, பிள்ளை ஜாதி என்று அத்தனை ஜாதிகளும் கீழே கீழே இறங்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்சி பிசியாக பார்க்கிறார்கள், பிசி எம்பிசியாக பார்க்கிறார்கள், எம்பிசி கூட சிலர் எஸ்டியாக பார்க்கிறார்கள். ஆனால் எஸ்சியாக எவர் விரும்புவதில்லை என்கிற அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அப்படி என்றால் எஸ்சியில் என்ன இருக்கு? ஒருத்தர் கேட்டார், ஒரு இடைநிலை சாதிக்காரர், என்னங்க பேராசிரியர் நீங்கள் படித்து விவரம் தெரிஞ்சவர், பட்டியலிருந்து வெளியேற நினைக்கிறீங்க, எவ்வளோ சலுகைக்கு உங்கள் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா என்று ரொம்ப பரிதாபமாக கேட்டார், நமக்காக ரொம்ப அன்போடு கேட்டார். அப்போ சொன்னேன், நீங்கள் இவ்வளவு அன்பு காட்டுகின்ற பொழுது நான் உங்களிடத்தில் பதிலுக்கு அன்பு காட்ட வேண்டாமா? எனவே இவ்வளவு காலம் நாங்கள் சலுகையை பெற்று பெற்று பெரிய இடத்துக்கு போயிட்டோம், இனிமேல் நீங்க இந்த சலுகையை அடைங்க, நீங்க எஸ்சியா மாறுங்க, நாங்க உங்க கஷ்டத்தை அடைஞ்சுக்கிறோம். இவ்வளவு காலம் நாங்க சலுகை அட்டோம் நீங்க தானே சொன்னீங்க, இப்ப எங்க இடத்துக்கு நீங்க வாங்க, உங்க இடத்துக்கு நாங்க வரோம், எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு நான் ஆதரவு தரேன், நீங்க எஸ்சியா ஏறலாம் சொன்ன உடனே அவர் அப்படியே விலவழுத்து போட்டாரு. என்ன பேராசிரி இப்படி சொல்றீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, நான் என்ன சொல்லிட்டேன், ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்கள் தானே எஸ்சிக்கு சலுகை இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ அந்த சலுகை நீங்கள் பெறுவதற்கு ஏன் கேட்கக்கூடாது என்று சொன்ன உடனே தலையை தொங்க போட்டு கொண்டு சென்றார். காரணம், அவருடைய உள்நோக்கம் தவறாக இருந்தது. நம்ம இதிலே வைத்திருக்க வேண்டும். இவருடைய ஆளுமை நல்லா புரிஞ்சுக்கங்க, பண்பால் இவனை வீழ்த்த முடியாது, அன்பால் இவனை வீழ்த்த முடியாது, இவனை அறிவால் வீழ்த்த முடியாது, ஆளுமையால் வீழ்த்த முடியாது, படிப்பால் வீழ்த்த முடியாது, எதாலை வீழ்த்த முடியாது என்று யோசித்து யோசித்து கடைசியாக கிடைக்கிற அவனுக்கு கிடைக்கிற ஆயுதம் தான் எஸ்சி. இவன் எஸ்சி என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக குள்ள நெறிகளும் கோட்டான்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாபெரும் ஆளுமை உள்ள இந்த தேவேந்திரனை வீழ்த்துகிறார்கள் என்பதுதான் வரலாறு. நினைச்சு பாருங்க. எனவே எதிரிகளுக்கு எந்த ஆயுதமும் கிடைக்காத பொழுது நாம் எடுத்துக் கொடுக்கின்ற ஆயுதமாக எஸ்சி இருந்துவிடக் கூடாது. புரிஞ்சுக்கங்க. ரொம்ப அற்புதமாக இந்த மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறார்கள். காசுக்காக திரண்டதல்ல, கூலிக்காக கூடிய கூட்டம் அல்ல, கொள்கைக்காக கூடியிருக்கிறது, தன்மானத்துக்காக கூடியிருக்கிறது. இந்த தரணியிலே இதை போல ஒரு மாநாடு நம்முடைய தேவேந்திர வரலாற்றிலேயே கிடையாது. மாவட்டம் தோறும் சில கூட்டங்கள் நடக்கலாம், ஊர்கள் தோறும் சில கூட்டங்கள் நடக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒன்று தெரியாது செய்த டாக்டர் அவர்களுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக படித்து இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள், என்ன கனவுகளோடு படிக்க வைக்கிறீர்கள் சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகளை என்ன கனவுல படிக்க வைக்கிறீங்க? எனக்கு தெரியும், என் தேவேந்திர குல சமுதாயத்தை கலெக்டர் ஆயிருக்கிறான், ஐபிஎஸ் ஆயிருக்கிறான், பெரிய பெரிய பதவிகள் வந்திருக்கிறான், தன்னுடைய பிள்ளையை எந்த விதமான நோகுபாடும் இல்லாமலே காரில ஏற்றி கொண்டு பள்ளிக்கு அழைத்து செல்கிறான், கௌரவமா அழைத்து செல்கிறான், மாடி மேல மாடி வீடு கட்டி வச்சு சந்தோஷப்படுறான், காரில் பவுனி வர்றான், எல்லா சிறப்புகளும் பெறான். அப்படிப்பட்ட செல்வ சிறப்போடு வளர்க்கக்கூடிய தன் செல்ல மகளை பள்ளிக்கூடத்திலே எச்சி பிள்ளைகளாக எழுந்து சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளை எழுந்து நின்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிட உணர்வுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை அந்த ஒரு நிமிடத்தில் கூனி குறுகி நிற்குமே, அதற்கு பதில் சொல்ல முடியுமா? உன் பதவியால் அந்த கேவலத்தை நீக்க முடியல, உன் பணத்தால் உங்களுக்கு அந்த கேவலத்தை நீக்க முடியல, உன்னுடைய பதவியில் எதாலையும் நிற்க முடியல. அப்படிப்பட்ட பணமும் பதவியும் படிப்பும் செல்வாக்கும் எதற்கும் பயன்படையில் என்பதை உணர்ந்து அடடா, இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை நம் தலைமுறையிலே சந்தித்து விட்டோம், இனி அடுத்த தலைமுறையிலே என் பிள்ளை இந்த கேவலத்தை சந்திக்க கூடாது என்கிற உறுதி ஏற்க வேண்டும். அதுதானே முக்கியம். என் அப்பா அம்மா படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, என்னை படிக்க வச்சாங்க, வேலை பார்க்க வச்சாங்க, அது அவங்களால முடிஞ்ச மிகப்பெரிய செயல்பாடு. ஆனா அதே செயலை என் பிள்ளைய படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கறதா ஒரு மிகப்பெரிய அறிவாளிக்கு படிப்பாளிக்கு ஒரு பெரிய விஷயம். அப்ப நான் அவர்களிலிருந்து வேறுபட வேண்டாமா? என்ன செய்யணும்? என் பிள்ளைக்கு செல்வம் சேர்த்து விட்டால் நிலை இல்லாதது, என் செல்வம் என் பிள்ளைக்கு வீடுகளை கட்டி கொடுத்தால் நிலை இல்லாதது. ஆனால் ஒன்றே ஒன்று, என் பிள்ளைக்கு இழிவை துடைப்பதற்கு நான் என்ன செய்தேன் என்கிற கேள்வி எழுப்பி பாருங்க. என் பிள்ளையை எவன் ஒருத்தன் தலித் என்று சொல்கிறானோ, எஸ்சி என்று சொல்கிறானோ, அரிஜன் என்று சொல்கிறானோ, அவனை குல எதிரியாக கொண்டு குலை எதிரியாக கொண்டு ஒதுக்குவதற்காக நாம் தயாராக வேண்டும். என் பிள்ளை எவருக்கும் குறைந்தவர் நான் சொல்றேன், இப்ப டாக்டருக்கு முன்னால சியாம் அவர்களை எவ்வளவு செல்வாக்காக படிக்க வைத்து தகுதியோடு தகுதி தேர்வு எழுத வைத்து நீட்டு தேர்வுகளை தகுதி பெற்று ஒரிசாவில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் எந்த பல்கலைக்கழகத்திலும் பணம் கொடுத்து இட வாங்க முடியாதா? எந்த பள்ளிக்கலைக்கழகத்திலும் பரிந்துரைத்து இட வாங்க முடியாதா? ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பணம் கொடுத்து பெற வேண்டாம்,
அதை பரிந்துரையில் பெற வேண்டாம் என்று தகுதியோடு கிடைக்கிறதோ அங்கு போகட்டும் என்று தன் பிள்ளையை ஒரிசாவில் படிக்க வைத்துக் கொண்டிருந்த டாக்டரை பார்த்து கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாமல் கேள்வி கேட்கிறாயே, வந்து மேடையேறி பேசு. நினைச்சு பாக்குறேங்க, இதுதான் யதார்த்தம். எனவே போலி அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையான இந்த அரசியல் செய்யக்கூடிய மாபெரும் தலைவரை கேள்வி மேல் கேள்வி எப்பது என்பது அது இயலாமையினால் பொறாமையினால் வந்த கேள்விகள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்தில் கேட்குறேன், ஐயா நீங்களெல்லாம் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவளாக இருக்கிறீர்கள், நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் தேவேந்திர குலவேளாளர் சமுதாயம், எங்களை எஸ்சி என்றும் தலித் என்றும் அரிஜன் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணத்தை தயவு செய்து, எங்களை எஸ்சி என்று சொல்வதற்கான காரணத்தை, ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் நான் இந்த இடத்துல தற்கொலை செய்து கொள்கிறேன். சொல்ல முடியுமா, இந்த தேவேந்திர குலவேளாளர்களை எஸ்சி என்பதற்கு ஒரு காரணத்தை சொல், நான் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என் உயிரையும் அழைத்துக் கொள்ளு கேட்டேன். யோசிச்சு பார்த்தாரு, என்னங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க, நாங்க என்னங்க பதில் சொல்ல முடியும். அப்படி என்றால் ஏன் பதில் சொல்ல முடியல? எஸ்சி என்பதற்கான வரையறை என்ன? நாங்கள் இழிவானவர்களா, பிறரிடம் கையேந்தக்கூடியவர்களா, கேவலமான தொழில் பார்க்கக்கூடியவர்களா, ஊருக்கெல்லாம் சுகப்படக்கூடிய உழவு தொழில் செய்து ஊராண்ட நாராண்ட குடும்ப சமுதாயத்தை பற்றி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை அடையாளங்களும் எங்கள் உறவின் முறையாக இருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் மட்டும் தலித் என்றும் தாழ்த்தப்பட்டவர் என்றும் இப்படிப்பட்ட ஒரு முத்திரையை குத்தி எங்களை சதியினால் ஒடுக்கி இருக்கிறார்களே, இது இன்றைக்கு அறிவார்ந்த சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது, டாக்டருடைய தலைமையில் வெளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டால் அத்தனை செய்தி உடை தெரிய வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட ஒரு நாள் மீண்டும் வராது. இன்றைக்கு சபதமேறுங்கள், ஒவ்வொருடைய மனதிலும் சபதமேறுங்கள், சபதமேற்று என் பிள்ளை இனிமேல் இழிவை சுமக்காது, என் அடுத்த தலைமுறை என் இழிவை தொடாது, உங்கள் பிள்ளைகளை சொல்லித்தாருங்கள், தயவு செய்து சொல்லித்தாருங்கள். இங்க இருப்பவர்கள் சிலருக்கு தெரியும், நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும். ஐயா தங்கராஜ் அவர்கள் இங்க இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாடு கொண்டு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது, அப்பொழுது நான் இருந்தேன். அப்பொழுது தீர்மானம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், தேவேந்திர குலவேளாளர் பெயர் மாற்ற கோரிக்கை என்பதை முன்வைத்து அவர் அந்த மாநாட்டை நடத்தினார், கலந்தாய்வு நடந்தது. அப்ப நான் அவற்றை மறுத்து சொன்னேன், ஐயா பெயர் மாற்ற கோரிக்கை மட்டும் நம்முடைய இழிவை துடைத்து விடாது, பட்டியல் மாற்றம் தான் நமக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று நான் அவரிடம் கலந்துரைத்தேன். அப்பொழுது சொன்னார், அவர் தன்னுடைய அறிவாய்மையினால் சொன்னார், இங்க பாருங்க, இப்பொழுது இந்த ஒற்றை கோரிக்கை தான், பெயர் மாற்ற கோரிக்கை தான், பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீ 10-20 வருஷம் ஆகும், அதனால இப்ப இதை தவிர வேற எதுவும் பேசாதுங்கன்னு சொன்னாரு. ஆனால் அவரே இன்றைக்கு மேடைக்கு வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அற்புதமாக வழிமொழிந்திருக்கிறார். அதற்கு காரணம் டாக்டருடைய வாய்மொழி என்பதை மறந்துவிடக் கூடாது. பட்டி தொட்டி எல்லாம் பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன, பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன, பல ஜாதிகளும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு பல்லருடைய வரலாற்றை புரிந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமே கூகுளில் போய் தேடுறான், யாரா தேவேந்திர குலவேளாளர், யா எங்கே பார்த்தாலும் இதே பேச்சா இருக்கு, எங்கே பார்த்தாலும் இதே பேச்சா இருக்குன்னு சொல்லி தேடுறான். அவன் தேடி பார்க்கிறான், ஆச்சரியப்பட்டு போறான், ஏண்டா இவன் நாடாண்ட சமுதாயம்னு போட்டிருக்கு, எல்லா இலக்கிய சான்றுகளும் இவனுக்குரியதாக இருக்கிறது, அத்தனை வாழ்விகளையும் இவனை பற்றி பேசுகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தில் பிறந்தவர் அக்கிசாமி, அதனால் தான் அத்தனை பேரும் எதிர்த்து ஒற்றை குரலாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார் என்று பார்த்தான். அவனுடைய ஆச்சரியம் தீர்ந்து போனது, ஆச்சரியப்பட்டான். பலரும் பல கருத்தை சொல்லுகின்ற பொழுது டாக்டர் மட்டும் தனியா சொல்றாரு ஒரு கருத்தை என்று கேட்கின்ற பொழுது, அத்தனை பேரும் அரசியலுக்காக ஏமாத்துற சுயநலவாதிகள், இவர் மட்டும் தாண்டா தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனத்தோடு மனதிலே நினைத்ததை எது உண்மை என்பதை அறிவியல் பூர்வமாக உணர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று ஒப்பற்ற நிலையிலே வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருந்தவர். ஓ தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தினுடைய மண்ணின் மரபு இரத்த ஓட்டம் அப்படி இருக்கிறது. எனவே டாக்டர் அவர்கள் பேசியதிலே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை என்று அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். அதுதான் ஆச்சரியம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே நான் கேட்கிறேன், ரொம்ப பேர் சொல்றாங்க அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நடைமுறையை பாருங்க, ஒரு அலுவலகத்தில் பாருங்க, எல்லா பொது இடங்களையும் பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கோம். அருமையாக சொன்னாங்க, ஏண்டா ஒரு எம்எல்ஏ 2 MLA கொடுத்துட்டு, அல்லது ஒரு அரிஜினல் நலத்துறை இந்த ஆதிராவிட நலத்துறை ஒரு மந்திரியை கொடுத்துட்டு, அவன் 15 MLA இல்லை 5 மந்திரிகள், அவன் 20 MLA இல்லை 7 மந்திரிகள், ஆனால் இவன் 20 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு மந்திரி. என்ன கேவலம், இதுவா சமத்துவம், இதுவா சமூக நீதி? யாரை ஏமாத்த பார்க்குற? திராவிடர்களுடைய அந்த கோரிக்கை என்பது பெரியார் வைத்தது, தமிழருடைய அரசியலை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இந்த நாட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமதாசு வந்து கட்சி தொடங்கினா சாதி கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடங்கினா சாதி கட்சி, திருமாவளவன் தொடங்கினா சாதி கட்சி, ஆனால் விஜயகாந்த் தொடங்கலாம், வைகோ தொடங்கலாம், கருணாநிதி தொடங்கலாம், ஜெயலலிதா தொடங்கலாம், அதெல்லாம் பொது கட்சி.
எப்படி அதெல்லாம் பொது கட்சியா? ஏண்டா தமிழ்நாட்டில் வேற மாநிலத்தை சேர்ந்த வந்தவன் கட்சி நடத்தினா நாங்கள் ஓட்டு போட்டு உன்னை தூக்கி வைக்கணும். ஆனால் என் சொந்தக்காரன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு தமிழன் கட்சி தொடங்கினா சாதி கட்சின்னு சொல்லி தொடங்கி எவ்வளவு சதி செயல் செய்து இதுவரை வீழ்த்தி கொண்டு இருக்கிறாய், இனிமேல் நடக்காது. புதிய தமிழம் டாக்டர் தலைவருடைய தலைமையில் அத்தனை தமிழ் சாதிகளை ஒன்று சேரும், திராவிட நாய்களை ஓடோடி விரட்டும். இந்த மண்ணை ஆள்வருகின்ற தகுதி தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. வந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம், இந்த நாட்டிலே வந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஆளக்கூடியது தமிழர்கள் மட்டுமே வேண்டும் என்று இனிமேல் டாக்டர் தலைமையில் அவர்களிலே தலைவர்களுடைய தலைமையிலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திரளப் போகிறது. அதற்கான முத்தாய்ப்பான தொடக்கம் தான் இது. எனவே இந்த தொடக்கம், இந்த ஆட்சி நம்முடைய கைக்கு வருகின்ற வரை, தேவேந்திரனுடைய அந்த ஆளுமையில் இந்த அரசு கை வருகின்ற வரை இந்த ஓராட்டம் ஓயாது, டாக்டருடைய தலைமையும் தாயாது. எனவே என்றைக்கு இருந்தாலும் சரி, நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன், இந்த தேவேந்திரனுடைய ஆற்றல் சாதாரணமானதல்ல. பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், பரிசா தெருவில் போ, 100 பிச்சைக்காரரை கூப்பிடு, வா வான்னு கூப்பிடு, உன் ஜாதி என்ன, உன் ஜாதி என்ன கேட்டு நூற்றுக்கணக்கான ஜாதியை சொல்வான். எவனுமே தன்னை பள்ளன் என்றோ தேவேந்திரன் மட்டும் சொல்ல மாட்டான், ஏன்னா பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். அதான் முக்கியமானது. எங்கள் வீட்டில் கலவி கிடைக்கிறாள், 80 வயசு 90 வயசுக்கு உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி இருக்கா தெரியுமா, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மகன் கார கேட்பான், ஏமா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு காரில் முரண்பட்டா இங்கே பாரு, நீ படிச்சிருக்கலாம் சம்பாதிச்சிருக்கலாம், உன்னை நம்பி வாழ மாட்டேன், 100 வயசு வாழ்ந்தாலும் உழைச்சி உழைச்சி சாதனை ஒழிய உன்னை நம்பி வாழ மாட்டேன்னு சொல்லி பெத்த மகனவை எழுத்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒப்பந்த தாய்மார்கள் இந்த தேவதற்குள்ள பெண்மணிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உழைப்புக்கு சளைக்காதவர்கள். அதே போல பாருங்க, முதிரலத்துக்கு போங்க, முதிரலத்தில் தேவந்தர்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் இருக்காது. அங்கே பெரிய பெரிய ஜாதின்னு சொல்றவங்க பூரா தான் தாய் தப்புறம் போன முதிரலத்தை போட்டுக்கிறான், அவன் தான் பெரிய ஜாதி. கண்ணை இமை காப்பது போல தன்னுடைய பேரோர்களை பெற்றோர்களை பெரியோர்களை வீட்டில் வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவேந்தர் கீழ்ஜாதி. களத்து மேட்டுக்கு போ, தேவேந்தருடைய களத்து மேட்டுக்கு போ, விவசாய களத்து நிலத்துக்கு போ. எத்தனை பேருக்கு படியழகம் தெரியுமா, அவனை நம்பி பிழைக்கிற எத்தனை சமுதாயம் தெரியுமா, கொல்லர் அவனை நம்பி இருக்கிறான், ஆசாரிய தச்சன் அவனை நம்பி இருக்கிறான், இன்னும் வண்ணார்கள் 18 குடிகள் அவனை நம்பி வாழ்கிறார்கள். எந்த சமுதாயம் இந்த பழனை நம்பி வாழலை சொல்லுங்க. உற்பத்தி செய்து உணவு உற்பத்தி செய்து இந்த உலகத்தை சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை நம்பித்தான் அத்தனை சமுதாயங்கள் வழிவந்தன. எனவேதான் வள்ளுவர் எதற்கும் அதிகாரம் வைக்கவில்லை, உழவுக்கு மட்டும் அதிகாரம் வைத்து உழுவார் உலகத்தார் காணி என்று சொன்னான். மற்றவர்கள்லாம் தொழுதுண்டு பின் சொல்ல வேண்டும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள்லாம் தொழுதுண்டு பின் சொல்ல வேண்டும் சொன்னானே எதற்காக? உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியாமல் மற்றவர்கள் ஏமாத்தி கொண்டிருந்தார்கள், உங்களிடம் இரக்கம் காட்டுவது போல உங்களை குழி தோண்டி புதைத்தார்கள், உங்களை வந்து கருணை காட்டுவது போல கடைசி வரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவனாக அரிசனாக அவனுக்கு அடிமையாக சுவரட்டி ஒட்டி கொண்டு உண்டியல் குளிக்க கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள், இப்பொழுதும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் போலி புது உடைமைவாதிகளும் போலி தலித்துகளும் அதே போல போலித்தனமான தமிழ் தேசியக்காரர்களும் எப்படிப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு திராவிடர்களும் சேர்ந்து கொண்டு நம்மை கடைசி வரை இழவிடாமல் வீழ்த்த தயாராக கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியோடும் எச்சரிக்கையோடும் அறிவார்ந்த நிலையிலும் இதை விட்டுவிடக்கூடாது. பெருமக்களே, என் சொந்தங்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது அரிய வாய்ப்பு. இந்த பொன்னான வாய்ப்பு விட்டுவிட்டால் நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது. டாக்டருடைய தலைமையில், இந்த சீரிய தலைமையிலே ஒட்டுமொத்த தேவேந்திரர்கள் ஒன்று சேர்ந்து உலகத்தில் அளவில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் பூரா அப்படியே கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் விட்டு டாக்டருடைய வழியை அற்புதமாக பின்பற்றி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கூட்டு முயற்சியிலே இதை வென்றெடுத்து டாக்டருடைய அந்த தலைமையிலே என் தலைமையுடைய இழிவை துடைத்து நான் தேவேந்திரன், தேவேந்திரகுல வேளாளன், நான் தலித்தல்ல, தாழ்த்தப்பட்டவனால் எவனுக்கும் அடிமையில்லை என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்கு நாங்கள் விதை போடுவோம், விதை போடுவோம், விதை போடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.